பங்குச்சந்தையில் ஏற்பட்ட சரிவுக்கும் இழப்புக்கும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் காரணம் என காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றதுக்கான ஆதாரம் முக்கியமா தேவைப்படும். என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு? எக்ஸிட் போல் 1 ஆம் தேதி வருது, அது சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் இல்ல, 3 ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் திறகுது, மார்க்கெட் அப்படியே மேல போகுது. ஏன்னா எக்ஸிட் போல் என்ன சொன்னாங்க, இவங்க இப்போ கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் வந்து திருப்பி 400 சீட்டு 380 சீட்டு ஜெயிச்சு வருவாரு அப்படின்னா பங்கு சந்தை ஹையஸ்ட் லெவலுக்கு போகுது. இவங்க லாபம் பண்ணாங்களா இல்லையா? 4 ஆம் தேதி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்து இவருக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு, மெஜாரிட்டி போயிடுச்சுனால பங்கு சந்தை உடனே அப்படியே கிராஷ், 30 லட்சம் கோடி லாஸ். இது யார் ஹூம் லாஸ் ஃபார் ஹூம், யாருக்கு இது 30 லட்சம் கோடி லாஸ் யாருக்கு? இது வந்து சாதாரண மக்கள், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு லாஸ். எங்களுக்கு இதுவும் தெரியும், 31 ஆம் தேதி எக்ஸிட் போலுக்கு முன்னாடி யார் வாங்கினாங்க? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இதெல்லாம் எங்க கிட்ட முழுமையாக டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த அடிப்படையில தான் நாங்க இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு எழுதுறோம். பட் ஆனா அதுல பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவையும் எங்க நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இன்னும் அந்த மாதிரி தெரியல, அதனாலதான் அதை கேட்கறேன். எங்க அவங்க ரெண்டு பேரையும் இதுல எங்க கனெக்ட் பண்றீங்க? சொல்றேன், 10 வருஷம் அவர் வந்து பிரதமராக இருந்திருக்கார், ஒரு நாள் கூட அவர் வந்து பங்கு சந்தையை பத்தி பேசினதே கிடையாது, பங்கு சந்தையை பத்தி பேசினதே கிடையாது. ஆனா தேர்தல் டைம்ல மே 28 ஏதோ அந்த ஒரு டேட்ல அவரு இன்டர்வியூல சொல்றாரு மக்கள், இந்திய மக்கள் கிட்ட, நீங்க பங்கு சந்தையில போய் ஷேர் வாங்குங்க, ஷேர் மேல போகும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் முதல்ல அவர் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா? இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா இருக்கணும்னா லைசன்ஸ் தேவைங்க, நம்ம நாட்டில் செபி கிட்ட லைசன்ஸ் தேவை, லைசன்ஸ் இல்லாம அப்படி பப்ளிக்கா சொன்னாங்கன்னா அதே ஒரு பெரிய குற்றம். அது மட்டும் இல்ல, அடுத்த நாள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரு அமித்ஷா அவர்கள் அவர் வந்து ஓபனா சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் பங்கு சந்தையில ஷேர் வாங்குங்கன்றாரு, மேல போகும் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல் மார்க்கெட் வரப்போகுது அப்படின்னா பங்கு சந்தை மேல ரொம்ப மேல போக போகுது. இவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா? அது முதல்ல கேக்குறேன்னா